தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் முதல் தேதி, மே தினம், தொழிலாளர் தினம். இன்று கத்தோலிக்க திருச்சபை புனித சூசியப்பர், தொழிலாளரான புனித சூசியப்பருடைய விழாவை கொண்டாடுகிறது. உழைப்பு மிக முக்கியம். உழைப்பவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். கடவுளுக்கு பணிந்து வாழ்வதும் கூட, அவருடைய பணிகளை செய்வது கூட தெய்வீக பணி. இன்றைய முதல் வருகை பாடலிலே நாம் பாடியது போல, இறைப்பணி தனி செய்ய அவர் அழைத்தார். அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட கடவுளுக்காக பணி செய்யக்கூடிய ஞானத்தையும் மனதையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று புனித சூசியப்பர் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். சூசியப்பர் நேர்மையாளராக இருந்தார். கடவுளுக்கு எப்பொழுது வாக்கு கொடுத்தாரோ, கடவுளுடைய பணிகளை அவர் மனமோந்து ஏற்றுக்கொண்டாரோ, அப்பொழுதிலிருந்து அவர் தன்னுடைய பணிகளிலே உண்மையாக இருக்கிறார், நேர்மையாக இருக்கிறார். அவரை பற்றி விவிலியத்தில் மிக மிக குறைவாக கூறப்பட்டிருந்தாலும், ஆனால் உலகம், திருச்சபை இன்றும் அவரை நினைத்து அவருக்கு வணக்கம் செலுத்துகின்றது. நேர்மையாக வாழுகிற பொழுது நம்முடைய எதிர்காலம் நேர்த்தியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். நேர்மையற்ற வழியில் சென்றால் அறநெறி தவறிய வாழ்க்கையில் அனைத்தும் அழிவுக்குரியதாக, அவலட்சணமானதாக நமக்கு அமையும் என்கிற உணர்வோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் மீதி இறக்கமை இத்தனை பாவங்கள் அனைத்தை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரை மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசிப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாமும் மன்றாடுகின்றோம். கடவுளுக்கு அவர்களை படைத்தார்,
ஆண்மாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுதி திரும்பி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் 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 ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடுப்பியுங்கள் வானத்து பதவிகள், நிலத்தில் கூர்ந்து உயிர் வாழும் வாழ்ந்த அனைத்தையும் வாழுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகமெங்கும் உள்ள விளைதரும் செடிகள் பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் உருவன ஆகியவை அனைத்து உயிரினங்களும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிக நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுக்கு ஆறாமல் முடிந்தது. விண்ணுலகமும் மண்ணுலகமும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு நிறைவேற்றி நிறைவேற்றின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலை ஏழாம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலையில் அனைத்தையும் ஏழாம் நாளில் புதைந்திருந்தார். கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை திடப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்புகளில் அனைத்தையும் இருக்கச் செய்து அந்நாள்தான் புரிந்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். 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 போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கிறார். இறைவனே நம் மீட்பு, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தையு நற்செய்தி, புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகம். குழந்தைகளா இருந்தா பைபிள் எடுத்துக்கங்க.
புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகம் மத்தேயு நற்செய்தி 13 அதிகாரம் 54 முதல் 58 முடிய. மத்தேயு நற்செய்தி 13 அதிகாரம் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசிப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித சூசியப்பருடைய நினைவை நாம் கொண்டாடுகிறோம். அதோடு கூட நேர்மையை பற்றியும் உழைப்பை பற்றியும் நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். உழைப்பு என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் ஒன்றுதான். ஆகவேதான் முதல் வாசகத்திலே கடவுள் உலகை படைத்ததை பார்க்கிறோம். 6 நாட்கள் உழைக்கிறார், 7ஆம் நாள் ஓய்வெடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உழைத்தால்தான் நாம் உயர முடியும். படைக்கப்பட்ட அனைத்தும் வளர்ச்சிக்கு உட்பட்டது. வளர்ச்சி என்பது அது அதன் இயல்பிலே வளர வேண்டும். ஒரு புல்லாக இருக்கட்டும், ஒரு யானையாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு வினாடியிலும் அதை 100 மடங்காக 1000 மடங்காக பிரித்தாலும் கூட அந்த ஒவ்வொரு பகுதியிலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது நாம் பரிணாமம் என்று சொல்லுகிறோம். நேற்று இருந்தது போல நாம் இன்று இல்லை, நாளை இன்று இருப்பது போல இருப்போம் போவதில்லை, நாளை வேறு விதமாக இருப்போம். நாம் வளர 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 இந்த விவிலியத்தை நாம் எப்பொழுது படித்தாலும் சரி, இப்பொழுது படிக்கிறோம், இன்னும் பல காலம் கழித்து நாம் படித்தாலும், இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளுகிற முறை மாறி வேறு விதமாக நாம் புரிந்து கொள்வோம். நாம் தான் வளர்கிறோம். எல்லாமே வளர்ச்சிக்கு உட்பட்டது. இந்த உலகத்திலே சில பேர் பணக்காரர்கள் ஆக்குறாங்க, ஒரு சிலர் ஏழையாவே இருக்கிறாங்க, ஒரு சிலர் பெரிய பங்களா கட்டி இருக்கிறாங்க, ஒரு சிலர் சாதாரண வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஏன் இந்த பாகுபாடு? ஏன் இந்த வேறுபாடு? நாம் நினைக்கலாம், கடவுள் ஒருவருக்கு வெண்ணெய் வைக்கிறார், ஒருவருக்கு சுண்ணாம்பு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் பாரபட்சமானவர் என்று நாம் சொல்லுகிறோம். பொதுவாக சொல்லுவாங்க, வாதத்தில் தோற்றவன் அவதூறையும் வன்முறையும் கையில் எடுக்கிறான் என்று சொல்லுவார் இங்கர் சார். வாதத்தில் தோற்பவன், பொதுவாக தோற்பவன் அவதூறையும் வன்முறையும் கையில் எடுப்பான், கோழைத்தனமாக பின்னால் இருந்து தாக்க ஆரம்பிப்பான் என்று சொல்லுவாங்க. கடுமையா உழைக்கணும், முயற்சி பண்ணணும், இதுல எதுலையுமே அக்கறை இல்லாம நான் இருப்பது போல இருப்பேன், எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கணும், நான் கஷ்டப்பட மாட்டேன், உழைக்க மாட்டேன், எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடவுள் படைச்சாரு, அவர் என்னை பராமரிக்கட்டும், அவருக்கு தெரியும்ல எனக்கு என்ன வேணும்ட்டு, அவர் கொடுக்கட்டும் என்று நாம் உழைக்காமல் இருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, மலைச்சவனோட போக முடியாது, ஆனால் சளைச்சவனோட போகலான்பாங்க. மலை ஏறினால் மச்சன துணை தேவைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். மலை ஏறினாலும் மச்சன துணை தேவை அப்படிம்பாங்க. அப்படி மலை ஏறும் பொழுது
சலைச்சவனோட மலை ஏறலாம், மலைச்சவனோட போக முடியாது. சலைச்சவன் சலைப்பது மலைப்பது என்னன்னா, இப்போ சலைப்புதுன்னா டயர்ட் ஆகுறதுன்னு சொல்றான், டே ஒரு மாதிரி சோர்ந்து போகிறது. மலைச்சவனா அப்படியே பார்த்து பிரமிச்சு போகிறோம், ஐயோ அப்படியா என்று பிரமிச்சு போகிறது. இப்போ ரெண்டு பேர் மலைக்கு ஏறுறாங்க, போகும் பொழுது ஒருவர் நல்ல வேகமாக கட கட கடன் ஏறாரு, ஒருத்தர் கொஞ்ச தூரம் போனோன்னு கையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் இருங்க ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் சரி உட்கார் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் என்று சொல்லி ரெண்டு பேருமே உட்காந்து கொஞ்ச நேரம் சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு ஏதாவது சத்துணவு சத்து தருகிற நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே மேலே போகிறாங்க. கொஞ்சம் டயர்டெல்லாம் போனோடனே மறுபடியும் அவங்க போகிறாங்க. சலைச்சவனோட போகலாம், இப்படி போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க மலை மேலே ஏறிலாம். இந்த மலைச்சவனோட போகலான்னு வச்சுங்களேன், நம்ம கிளம்பும் போது மலையை பார்த்து இந்த மலையில் ஏறுறது யோ எவ்வளோ உயரமாக இருக்குது, ஏற முடியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படி வேற சரியில்லை அப்படின்னு மலைச்சு போகிறான். அட வாயா போகலாம் என்று சொல்லி அவர் போகிறாங்க. போகும்பொழுது யோ என்ன வீட்லேயாவது ஜாலியாக ஏதாவது பேப்பர் படிச்சுட்டு ஜாலியாக இருந்தது, காலங்காலத்தில் கூட்டிகிட்டு வாக்கிங்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர இந்த மலையில் எவனா ஏறி வாயா, யோ வாய ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் வாயம் ஓப்பா, எங்கள் அம்மா சொன்னிச்சு உங்ககிட்ட சேரக்கூடாது இப்படி தான் பாரு அப்படின்னு வருவார். சரி வா போகலாம் வா, அவன் போகும்போது கொஞ்சம் தூரம் போவியா, யோ போகலாம் யார் டைமாக ஆயிடுச்சு, ஏதோ வேலை இருக்குது போய் வேறு வேலை இருக்குது, நான் போகணும் அவசரமாக போகணும் வா, அட வந்தாச்சியா போகலாம் வா சொல்லிட்டு இப்போ மலைச்சிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க, இழுத்துக்கிட்டே இருப்பான், அவன் முன்னுக்கு போகிறவனை கூட இழுத்துக்கிட்டு இருப்பான், அவன் கூட போகவே முடியாது. அன்புக்கினியவர்களே, இப்படி குடும்பத்தில் பாருங்கள், கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து குடும்பத்தை ஒன்றா கொண்டு போகணும், நல்லா கொண்டு வரணும், கல்யாணம் முடித்த புதுசில் பேசிக்குவாங்க, நம்ம நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும், நம்ம பிள்ளைகளை ஒன்று ரெண்டு நம்ம பெற்றுக்கலாம், பெற்றுட்டு நம்ம பிள்ளைகளுக்கு மிக சிறந்த படிப்பு கொடுக்கணும், நல்ல வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வச்சுக்கணும், நல்ல வீடு கட்டணும், நம்ம பிள்ளை நல்லா படித்து நல்ல நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும், உங்களை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நல்லா பிளான் போடுறாங்க. நல்லா துவக்கத்தில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒருத்தரை நம்ம மதித்து ஒருத்தரோட அன்பு செஞ்சுட்டு ஒருத்தர் தேவைகளெல்லாம் நிறைவு செஞ்சுட்டு அன்போடு வாழுகிற பொழுது பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் போனோன்னு சண்டை போட்டோடனே ஏட்டிக்கு போட்டியா எகனைக்கு மகனையா, இந்த பக்கம் நீ இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பக்கம் போகிறேன்ங்கிற நிலை வந்த பிறகு அவங்க என்ன சொன்னாலும் இவங்க ஆப்போசிட்டை பேசுவாங்க, இவங்க என்ன சொன்னாலும் இவங்க ஆப்போசிட்டை பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஆள் ரெண்டு மாடு வண்டி அந்த வண்டியில் போட்டு ரெண்டு மாடு ஒன்று இந்த பக்கம் இழுக்கு ஒன்று இந்த பக்கம் இழுக்கு எப்படி போகும், ரெண்டு மாட்டில் ஒரு மாடு சளைச்சு போச்சுன்னு வச்சுங்களேன், மலைச்சு போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு செக்கு மாடு மாடு ஒரே இடத்துலாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன், அவங்க எதுவுமே சாதிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது, அவங்களுக்கு 1008 பிரச்சனை, இந்த பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு அப்புறம் எப்படி கஷ்டப்படுறது, இவங்க நினைச்ச மாதிரி வீடு கட்டுறது, காசு சேர்த்து வைக்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. ஆக சலைச்சவனோட புகழ மலைச்சவனோட போக முடியாது. நம்முடைய மனசு பாருங்க, கடுமையாக உழைக்கிறீங்க, வீட்டில் அதுக்குரிய மதிப்பு இல்லை, உங்கள் பேச்சை யார் பிள்ளைகளும் கேட்கறதில்ல, படிக்க மாட்டேங்கிறானுங்க, எப்போ பார்த்தாலும் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, செல்ஃபோனை விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த மாதிரி என் பிள்ளைக்கு வர மாட்டேங்குதே, அவங்க பாட்டை விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லை, கடுமையாக உழைக்க மாட்டேங்கிறாங்க, காலை 8 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, சீக்கிரம் எழுந்திரிக்க சொன்னால் அப்போ தான் அதிகமாக தூங்குறாங்க அப்படின்னு ஒரே சங்கடப்படுவாங்க. என்ன பிரயோஜனம், இவங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், எதுவும் செய்யக்கூடாது, அப்படியே கிடக்கிட்டு போ அப்பா, புக்கு வாங்கணும் எல்லாம் கிடையாது, இப்போ காலையில் நான் சொன்ன பிடிச்சி கேட்க மாட்டேங்கிறேன், காலையில் சீக்கிரம் எழுந்திரான்னு எழுந்திருக்க மாட்டேங்கிறேன், 8 மணி 9 மணிக்கு எழுந்திருக்கிறேன், இப்போ எதுக்குடா, எதுக்கு புஸ்தகம், எது கம்ப்யூட்டர், எதுக்கு லேப்டாப்பு, எல்லாம் ஒன்று வேணாப்போ, படித்தா படி படிக்கட்டு போ, நான் உனக்கு கொடுக்குறதெல்லாம் வச்சு பயன்படுத்த தெரிஞ்சா நீ பயன்படுத்துங்க என்று சொல்லி அந்த உழைப்பு கம்மியாச்சுன்னா எல்லாமே கம்மியாயிரும். கடுமையாக நல்ல
நல்லா படிக்கிற மாண பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு உசுறு கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா எவ்வளோ வேணால் செய்ய தயாரிப்பாங்க. ஆக நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய உழைப்பு தான் நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஆஃபீஸில் நல்ல வேலை செய்கிற தொழிலாளியை பார்த்தாங்கன்னா முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர்கிட்ட வந்து பேசுவோம், நல்லா இருக்கிறீங்களா சார், வீட்டில் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கிறீங்களா, பார்த்து வேலை செய்யுங்க, பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேண்டியது நான் பார்த்து நல்லா செய்கிறேன். இன்று முதலாளி உண்மையாகவே உழைக்கிற தொழிலாளிகள் எல்லாம் நல்லா பராமரிப்பாங்க, அவங்க நல்லா வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிருவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இல்லை எதையுமே ப்ரொடக்ஷன் எதுவுமே செய்யாமல் ஆளை பார்த்தோன்னு மட்டும் வேலை செய்கிறது, தூங்கிக்கிட்டே இருக்கிறது, எந்த வேலையும் செய்யாமல் ஓப்பி அடிக்கிறது, வேலை செய்கிறது போய் பாத்ரூம் போகிற பாத்ரூம் போனால் அரை மணி நேரம் கழிச்சு வர்றது, அங்கே போய் தம் அடிக்கிறது, இப்படி வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்னப்பா வேலை அப்படியே கிடக்குது. செய்கிற முதலாளி செய்கிறேங்க, என்ன பண்ணுறங்க, கரண்ட்டு ரொம்ப கம்மியாக வருதுங்க, இதாக இருக்குது, அது பிரச்சனையாக இருக்குது, இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சூசியப்பர் துவக்கத்தில் இந்த மாதிரி மாதாவை பற்றி தவறாக நினைக்கிறாரு, ஆனால் கடவுளுடைய திட்டம் இதுதான், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அவங்க சொன்ன உடனே அவர் அன்னை மரியாளை தூக்கத்திலிருந்து விழித்திருந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார், குழந்தை இயேசுவை காப்பாற்றுகிறார், எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகிறார். அதற்காக தனியாக மாதாவையும் குழந்தை கோவேரி கழுதியில் உட்கார வச்சுட்டு இந்த கோவேரி கழுதியும் சூசையப்பரும் நடந்தே போகிறாங்க. அந்த மிருகமும் சூசையும் அவ்வளவு கடுமையாக உழைக்கிறாங்க. கடவுள் கொடுத்த வாக்குறுதியின்படி அவர் உண்மையாக உழைக்கின்றார்கள். ஆகவேதான் விவிலியத்திலே அவர் பேர் இருக்கிறது. அவருடைய உழைப்பினால் அவர் உயர்ந்திருக்கிறார். இன்று இன்னைக்கு சூசேப்பர் வந்து படுத்த மேனிக்க ஒரு சுரம் வச்சிருக்கிறாங்க. கனவுல கூட கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட கனவுகளை காண வேண்டும். கடவுளுக்கு ஏற்ற பணிகளை செய்ய நாம் கடவுளுக்கு இதை செய்ய வேண்டும், கடவுளுக்கு அதை செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அன்பிக்கினியவர்களே, எனக்கு ஒரு விஷயத்தை நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய இமேஜஸ்ஸு, நிறைய வீடியோஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் அவங்க நினைக்கிறாங்க இது நற்செய்தி பணி, நல்லதுதான். இவங்க என்ன அனுப்புவாங்க தெரியுங்களா, கத்தோலிக் திருச்சவர்கள்லாம் ப்ரோட்டஸ்டன்ஸ் பீப்புள் அவங்க இந்த நற்செய்தி பணியில் வந்து வெறியா இருப்பாங்க. மாடர்ன் மீடியா அனைத்தையும் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிற அத்தனையும் கற்றுக்கொண்டு அதன் மூலமாக புது புது வகைகளில் நற்செய்தி பணி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க குரல் ட்ரா கற்றுக்குவாங்க, ஃபோட்டோஷாப் கற்றுக்குவாங்க, இல்லஸ்ட்ரேட்டர் கற்றுக்குவாங்க, இன்டிசைன் கற்றுக்குவாங்க, அப்புறம் எடிட் கற்றுக்குவாங்க, ஓபிஎஸ் கற்றுக்குவாங்க, என்னென்ன இருக்குதோ அத்தனையும் கற்றுக்கிட்டு அதில் வந்து இப்போ கோரட்டாக ஃபோட்டோஷாப்பில் வந்து அவங்க பைபிள் ப்ரோட்டஸ்டன்ஸ் பைபிளில் இருக்கிற இறைவாத்தை எடுத்து போட்டு அழகாக படம் போட்டு அதுக்கு மேலே பைபிளை போட்டு அதை அனுப்பிவிடுவாங்க. நம்ம கத்தோலிக் கிறிஸ்தவ என்ன செய்வாங்க, ப்ரோட்டஸ்டன்ட் பீப்புள் நான் அப்படியே அனுப்புவாங்க, ஏகப்பட்டதை அனுப்புவாங்க. இது அப்படியே ஆக பைபிள் வசனமா அப்படின்னு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே வர்றாங்க. அது ப்ரோட்டஸ்டன்ட் நம்ம கத்தோலிக் திருச்சபைக்குன்னு ஒரு பைபிள் இருக்கு இல்லையா, கத்தோலிக் திருச்சபை முழுமையாக இருக்குது. ஆனால் ப்ரோட்டஸ்டன்ட் பைபிள் பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்காது, வார்த்தை வேற வேற விதமாக இருக்கும், அது புரியாது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நற்செய்தியாளர்களே இந்த அந்த ப்ரோட்டஸ்டன்ட் பைபிளில் தான் மனப்பா பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம புது மொழிபெயர் பயன்படுத்த மாட்டாங்க, அதை அப்படியே அனுப்புவாங்க. அப்புறம் என்ன பங்களிப்பு நம்ம ஆண்டவர் கொடுக்குறோம், ஃப்ரீ டைம் இருக்குது, கோரல்டா கற்றுக்கலாம், ஃபோட்டோஷாப் கற்றுக்கலாம், எதுவுமே கற்றுக்க மாட்டாங்க, சும்மா அப்படியே வரதான் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அப்படி ஒரு தடவை நான் அனுப்புன அந்த மாதிரி நான் சொன்னேன், தயவு செய்துட்டு அனுப்பாதீங்க என்று சொல்லி வாட்ஸ்அப்பில் என்னோடய குரூப்பில் இருக்கிற அனுப்புகிறேன். நிறைய பேர் அவங்க அதை நிறுத்திட்டு அவங்க சின்ன முயற்சிப்படி அவங்களாகவே தெரிஞ்சதை வச்சு அவங்க நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய இறைவாத்தை மையப்படுத்தி நிறைய இமேஜஸ் உருவாக்கி இறைவாத்தையே எல்லாத்துக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் அப்படி ஆசீர்வதிப்பார். நம்முடைய உழைப்பை நாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். உழைக்கிறவங்க தான் முன்னுக்கு வருவாங்க. காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறவங்க யாராவது தோத்து போயிருக்காங்களா வாழ்க்கையில, இல்ல அதிகாலையில வரைக்கும் எழுந்திருக்காம 8 மணி 10 மணி வரைக்கும் தூங்குறவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறுவது ரொம்ப ரொம்ப கடினம், மிக மிக கடினம்.
எவ்வளவுக்கு அளவுக்கு மீறி தூங்குறாங்களோ அவங்க புத்தி மந்த புத்தியா மாறிடும். தூங்கி எஞ்ச பிறகு டயர்டா இருக்கு, தூங்கி எஞ்சு டயர்டாயிருவாங்க, மறுபடியும் தூங்க அப்படியே டாப்னு படுத்துக்குவாங்க. நம்முடைய உடம்பும் மூளையும் மனசும் எல்லாமே சுறுசுறுப்பா மாறணும்னா அதிகாலையில் எழுந்திருச்சா தான் நம் நிறைய விஷயங்கள் அனைத்து மாறும், எல்லாமே மாறும். கடுமையா உழைக்கிறவர்களை தான் கடவுள் உயர்த்துவார். இயேசு கூட பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் கடுமையாக உழைத்தார். அதிகாலையில் எழுந்து போய் ஜபம் பண்ணார். அவருக்கு என்ன வச்சு நல்லா தூங்கலாங்க, மக்களை தேடி போறார், எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார். யாரெல்லாம் உதவி கேட்கிறாங்களோ அவங்களாம் ஓடி ஓடி உதவி செய்யறார். தான் மட்டும் இல்லை, தன் ரெண்டு பேரை எல்லா இடங்களுக்கும் அனுப்புறார், நீங்க போய் செய்யுங்க, அறுபடி மிகுதிப்பா, அறுபடி மிகுதி, வேலையாட்கள் குறைவு அப்படிங்கிறார். நிறைய பேர் அனுப்புற போய் எல்லா இடத்துல நான் தான் போக வேண்டிய இடத்துலலாம் செய்ய, நீங்க போய் சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கிறேன், நீங்க பிசாச விரட்டுங்க, நான் இங்க இருந்து அவர் விரட்டுறேன், உங்க வார்த்தைக்கு நான் வல்லமை கொடுக்குறேன், நான் சொல்றது போட்டு நீங்க பெரிய என்னை விட பெரிய காரியத்தை செய்வ, போ நம்பிக்கை செய் என்று எல்லாரையும் உழைக்க தூண்டுகிற, எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறார். ஆக நாமும் கூட எவ்வளவுக்குள்ள நாம் முன்னின்று நம் முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். முயற்சி செய்கிறவங்க தான் முன்னுக்கு வருவாங்க, முயற்சி செய்யாதவங்க அப்படியே தான் இருப்பாங்க. உதாந்து பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே சம்பளத்தான் இப்பொழுது வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ மீறி போனால் கொஞ்சம் போனால் 7000 ரூபாய் வந்திருக்கும், அதே சம்பளம் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகளாக வளர்ந்துருவாங்க, தேவைகள் அதிகமாக இருக்கும், இருக்கிற வச்சு சமாளிச்சுக்கு போ, இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்று சொல்லி இது பண்ணுவாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் காலை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி பார்த்தோம், வீட்டில் சண்டை வரும், காசு பத்தல, காசு கம்மியாச்சுன்னா வீட்டில் கலவரம் வரும், காசு நிறைய இருந்ததுன்னா கனவுகள் நிறைய வரும், காசு நிறைய கம்மியாக 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 குடும்பத்தில் பிரச்சனை, இல்லாமல் இருக்கிற பொழுது எல்லாமே இயலாததாக மாறி போகும், எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்கும், எல்லாத்துக்கும் கோபம் வரும், சண்டை சச்சரம் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் உழைக்கணும். மரம் இந்த வருஷம் ஒரு 100 பழம் கொடுக்கணும் வச்சுக்கிறேன், அடுத்த வருஷம் 200 பழம் கொடுக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் 400 பழம் கொடுக்கும். அந்த கிளையெல்லாம் வெட்டி வெட்டி எங்கெங்கெல்லாம் வச்சு நடுறோமோ அது இன்னும் பழம் கொடுக்கும். இதனுடைய விதையின் மூலம் எங்கெங்கெல்லாம் விதை விதைக்கப்படுகிறதோ அது இன்னும் பலன் கொடுக்கும். ஒவ்வொன்றும் 100, 600 இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாமும் அப்படித்தான் உழைக்கணும். நேற்று போல நாம் இன்னைக்கு இருக்கக்கூடாது, இன்று போல நாளைக்கு இருக்கக்கூடாது. நிறைய படிக்கணும், நிறைய புத்தகம் படிக்கணும், மற்றவருடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். மற்றவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. இயலாதவங்க, சோம்பேறிக, வாழ்க்கையில் முன்னுக்கு வராதவங்க, உழைக்க தெரியாதவங்க எப்பவுமே மற்றவங்களை பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவனை தடுக்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க, முன்னுக்கு வர விட மாட்டாங்க. யார் தெரியுமா, உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்காதவங்க, அப்படி சோம்பேறியா இருக்கிறவங்க, கடுமையான உழைக்க எதையும் கஷ்டப்படாமல் உழைக்கணும், எதுவும் கஷ்டப்படாமல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பொறாமப்படுவாங்க, மற்றவங்களை கெடுப்பாங்க, மற்றவங்களை முன்னுக்கு பொறாமை பேசி அவங்கள பற்றி அவங்களை முன்னேற்றத்தை தடுக்குவாங்க. கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு இதை பற்றி நினைக்க நேரமே பத்தாது. அவர் மாதிரி நம்ம முன்னுக்கு வரணும், அவரை மாதிரி நம்ம முன்னுக்கு வரணும், அவரை தடுத்து முன்னுக்கு வரக்கூடாது. அது நேர்மையற்ற வழி, அறநெறி தவறந்த வாழ்க்கை. அறநெறி தவறிய வாழ்க்கையும் முன்னேற்றமும் வளமும் செல்வமும் இறுதியிலே வேதனையை கொடுக்கும். இறுதியிலே எல்லாவற்றையும் சின்னாபின்னமாக்கிக்கிட்டே இருக்கும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இந்த கனியை காய் கனியை விட்டுட்டு காயை கவர்ந்து சாப்பிட்ற மாதிரி, நேர்மையாளர்கள் கனியை பறித்து சாப்பிடுகிற மாதிரி. சூசேப்பர் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார், கடவுளுக்கு பணி செய்தார், ஆனால் அவர் மதிக்கப்பட்டார்,
அவர் இன்று வரைக்கும் நினைவு கூறப்படுகிறார். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றும் நமக்காக உழைக்கிறார். தன் மகனை அனுப்பி தன் மகன் வழியாக பாடுபட்டு இரத்த வேர்வை சிந்தி உழைத்து நமக்கு மீட்பு கொடுத்தார். தன் இரத்தத்தை சிந்தி, தன்னிடம் இருக்கிற கடைசி துளி இரத்தத்தையும் கடைசி துளி நீரையும் நமக்காக சிந்தி உழைத்து நமக்கு மீட்பு கொடுத்தார். அவர் சுலபமாக நமக்கு மீட்பு கொடுக்கவில்லை. இறைமகனாக இருந்த இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்து மறுபடியும் அந்த இறைமகன் அந்தஸ்தை அவர் பெறுகிற பொழுது பெறுவதற்காக அவர் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது. மறுபடியும் அந்த நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். சிலுவையில மறித்து தான் அதை பெற்றுக்கொண்டார். தந்தை தான் அவர் உயிரோடு எழுப்பினார். தந்தை தான் அவருக்கு அந்த பரிசை கொடுத்து இறைமகன் என்கிற பாக்கியத்தை கொடுத்தார். விண்ணவர் மன்னவர் கீழுவர் மேலுவர் அனைவரும் அண்டியிட இயேசு ஆண்டவர் இறைமகன் என்று அறிக்கையிடும் பாக்கியத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். எதற்கு இப்படி கொடுத்தார்? இயேசுவனுடைய கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பரிசு அது. ஆகவே நாம் உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும். அப்பா அம்மா சொத்தை வச்சு நம்ம கற்பனை கட்டக்கூடாது. அது நமக்கு இழுக்கு. அவர் கஷ்டப்பட்டாரு, அவர் சம்பாதிச்சாரு, அதை நாம வச்சுக்கிட்டு நம்ம பழைக்க கூடாது. அப்பா நாலு தலைமுறை சேர்த்து வச்சிருக்கிறாரு என்று நினைக்கிற தலைமுறை பலவீனமான தலைமுறை, சோம்பேறி தலைமுறை, உட்கார்ந்து தின்னுகிற தலைமுறை, அடுத்தவன் சொத்து ஆட்டை போடுற தலைமுறை. இந்த தலைமுறை அதை விட அதிகமா சம்பாதிக்க வேண்டும். அவர் 8 அடி பாய்ஞ்ச 16 அடி பாயணும். இல்ல, 16 அடி பாய மாட்டேன், உட்காந்துக்கிட்டு 1 அடி கூட தாண்ட மாட்டேன், எங்க அப்பையும் சம்பாதிச்சு வச்சு சாப்பிட, அது தப்பு. அவரை போல நாம் முன்னுக்கு வரணும், கடுமையா உழைக்கணும். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால், நாம் வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். தன்னம்பிக்கை, சுய ஆளுமை, சுய முயற்சி, அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நமக்குள்ளே இருந்துட்டு நமக்கு கெடுதல் பண்ணுகிற அந்த புத்தி என்னன்னா, கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லுது பாருங்க, அதனுடைய வாயை அடைக்கலாம். இப்ப இந்த காரியத்தை இன்னைக்கு நான் செய்யலாம், நாளைக்கு செய்யல, என்ன அவசரம், குடியா முழுகி போது, நாளைக்கு பண்ணிக்கலாம், அந்த வாயை அடைக்கணும். போது இது போது, இதை வச்சு ஜம்மாளி போ, அந்த வாயை அடைக்கணும். அந்த புத்தியும் நம்மிடம் தூக்கி எறியணும். உழைக்காம இது கிடைச்சா சந்தோஷம், உழைக்காம நமக்குரியது விட வேறொன்று, உழைக்காம எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். அந்த தவறான எண்ணத்தை நம்மிடமிருந்து அகற்றணும். அடுத்த உழைப்புல நம்ம பிழைக்கணும், ஒட்டுண்ணி மாறி அடுத்தவங்களை ஒட்டி சார்ந்து அவங்களை ஏமாத்தி பிழைக்கிறது, அதை மாத்தணும். ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா, வீட்டுல அம்மா பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் அவங்களே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, சும்மா ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. அந்த அம்மா தான் காலையில 5 மணிலேருந்து 4 மணி 3 மணிக்கு எழுந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் வீட்டுல இருக்கிற சமயத்தில் அதை விட 3 மடங்கு வேலை செய்வாங்க. வீட்டில் இருக்கிற பாவம் நல்லா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு டிஃபன், 10 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு, மத்தியானம் லஞ்சு, 4 மணிக்கு ஸ்நாக்ஸு, நைட்டு சாப்பாடு, நைட் படுக்க போகிற மணிக்கு எல்லாத்துக்கும் பால், எல்லா அது இதுன்னு கொடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா துணியும் போட்டு துவைச்சி வச்சுக்கிட்டு எல்லாம் இவங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்களாம் வீடியோல டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அது கொடுமை, அது குடும்பமே கிடையாது, அது குடும்பமே கிடையாது. ஒருத்தர் மட்டும் உழைக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் மருமகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, குடும்பப்படுத்துவாங்க. எல்லாரும் டிவி பார்த்துட்டோம், மருமகள் தனியாக துவைச்சு போட்டுக்கிட்டு பாவம், அது சாபத்துக்குரிய குடும்பம் அது. சிலர் வயசான சாகுற வரை கூட உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு உணர்வே இல்லாமல் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவர் கஷ்டத்தை பட்டு தான் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு, அதை கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஜாலியாக இருக்கணும். அப்புறம் எதுக்கு பெத்த, எனக்கு கொடு, காசை கொடு, நீ தானே பெத்த, கொடு, அவன் பிறக்காம இருந்தா கூட பரவாயில்ல, அப்படிப்பட்ட குழந்தைகளும் தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லா படிக்க வச்ச உடனே வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாதி, அப்பா நீங்க உட்காருங்க நான் பாத்துக்கிறேன், அம்மா உட்காருங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளாம் செய்யணும், அப்பா அம்மாவுக்கு வந்து உதவி செய்யணும்.
அதுதான் குடும்பம். அம்மா மட்டும்தான் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்பா மட்டும்தான் சாகுற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி சொத்த பூரம் பிடிங்கிட்டு அப்பா நாத்தாலும் துரத்தி விட்டுருவாங்க. அவங்க அந்த குடும்ப தலைமுறை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ மோசம், மோசமான தலைமுறை, மோசமான தலைமுறை. அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், உழைக்கிறது கற்றுக் கொடுக்கணும். காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரி கற்றுக் கொடுக்கணும். இல்லை தூங்கட்டும்னு சொல்லிட்டு வளர்க்குற பெற்றோர்கள் தன் சந்ததியை வந்து மண் மாதிரி வளர்க்குறாங்கன்னு அர்த்தம். தங்களை போல் இல்லாமல் தங்கள் பிள்ளைகளாம் அடுத்த தலைமுறை வந்து ஒன்றுக்கு லாயக்கில்லாத தலைமுறையை அவங்க வளர்க்குறாங்க. ஓகே, சின்ன குழந்தையாக இருக்கும் தூங்கினேன். இப்போ என்னாச்சு, 10th படிக்கிற, +2 படிக்கிற, என்ன 10 மணி வரைக்கும் தூங்குறது? ஆ எந்திரி, யூ ஆர் எ பேட் டேட். பரவாயில்ல, நீ நான் அப்பா மோசமான அப்பாவாக இருக்கிறேன். எந்திரி, காபி கொடுக்காத, மொதல் போய் பல்வாளி குளிச்சுட்டு வா, போ போ. எந்திரி என்ற ஸ்ட்ரிக்டாக இருந்து பிள்ளைகளை தலைமுறை வளர்க்குறாங்க பாருங்க, அந்த தலைமுறை தான் நல்லா இருக்கு. கவனிக்காத பயிரும் கண்டிக்காத பிள்ளையும் பாழா போகும். சோம்பேறித்தனமா 8 மணி வரைக்கும் தூங்க விடுறது, 10 மணி வரைக்கும் தூங்க விடுறது, எதுவுமே செய்ய விடாம பிள்ளைகளை கஷ்டப்படும். பொம்பளை பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. போடா புகுந்து வீட்டில் ரொம்ப வேலை கஷ்டப்படுவேன் என் பிள்ளை, இப்போ ஒன்றும் சொல்லாது. ஏண்டி நீ எதுக்கிட்டு இருக்கணும், இப்போ வேலை செய்யணும்னு சொல்லி மனைவியை திட்டுவாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு எதுவும் கற்றுக்கணும். இந்த காலத்தில் பார்த்து இந்தியாவில் பாருங்க, மேல் டாமினேட்டட் சொசைட்டி. இனி நம்மளுடைய பெண்கள் வந்து எவ்வளவுதான் அழகாக இருக்கட்டும், எவ்வளவுதான் படிச்சிருக்கட்டும், எவ்வளவுதான் சம்பாதிக்கட்டும், புகுந்து வீட்டில் வேலை செய்யலைன்னா ஒரே மாதம் துரத்தி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சமூகம் இதை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் சம்பாதிக்கிறேன், வேலைக்காரி வச்சுக்கிறேன், அதெல்லாம் அப்படி இல்லை. நம்ம விட்டு வேலை வேலைக்காரி இன்னொரு பொம்பளை வந்து பாக்குறதா? இல்ல, அது வேற வசதி இருக்கு, ஓகே செய்யலாம். ஆனா நாம் முன்னுக்கு வர நம்முடைய ஆளுமை, நம்முடைய அறிவு, உடம்பு, ஆரோக்கியம் எல்லாம் வரணும்னா நாம தான் ஈடுபடணும். தாம் போனா உத்தமம், நாமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், உழைக்கணும். இந்த சந்ததி தலைமுறையை உருவாக்க வேண்டும். பெற்றோருடைய கரங்கள் தான் இருக்கிறது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கூடாது. நம்மள கஷ்டப்படும், பிள்ளைகளும் கஷ்டப்படும், அப்பதான் ஒண்ணுக்கு வரணும். உங்களுக்கு 100 ரூபா எவ்வளோ முக்கியம், அது மதிப்பு. உங்கள் பிள்ளை 100 ரூபா தான் டேடி, ஜஸ்ட் ஒரு 1000 ருபீஸ், ஜஸ்ட் 1000 ருபீஸ் டேடி ப்ளீஸ் கிவ், ஜஸ்ட் 1000 ருபீஸ். அந்த 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த எண்ணங்களை மாற்ற நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். வா, நீ போய் சம்பாரிச்சுட்டு வா, லீவு தானே, வேலைக்கு போ, பார்ட் டைம் போ. டயர்டாக வரும்போது தான் உட்காந்து யோசிக்கிறான்ப்பா 100 ரூபா எவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்ட தலைமுறை தான் நல்லா இருக்கு. உழைக்க கற்றுக் கொடுக்கப்படுகிற தலைமுறை தான் உயரும். நீங்க சம்பாதிச்சு வச்சது அதை காப்பாத்தும். இல்லை சோம்பேறித்தனமா விட்டு வளர்க்குற பிள்ளைகள் நான் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். இந்தா உங்க அப்ப பணக்காரண்டா, இந்தரா 500 ரூபா, இந்த 1000 ரூபா, என்ஜாய் போட. சொந்த காசுல சூனியம் வைக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளையே, அவங்க தலைமுறையை சோம்பேறியாக, சோத்து பண்டாரங்களாக, உட்கார்ந்து திங்கிறவங்களாக மாக்குறாங்க. மண்ணு மாதிரி தலைமுறை இருக்கு. அன்புக்கு நேயர்கள், உழைப்பு எங்கு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் உயர்த்தும், உன்னதமாக வைக்கும். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, நீர் இன்று வரைக்கும் எங்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கிறீர், அல்லும் பகலும் உழைக்கிறீர். உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்காக ஒவ்வொரு திருப்பலியிலும் எங்களை ஆசீர்வதிக்கின்றார். எங்களோடு வந்து எங்களுக்கு தம்முடைய மீட்பின் அருளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். தூய ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஆக அல்லும் பகலும் உழைக்கிற உம்மை போல நாங்களும் உழைத்து உமக்கு ஆன்மாக்களை ஆதாயமாக்கிக் கொள்ள, இன்னும் அதிகமாக எங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள, உமக்காக பணியாற்ற எங்களுக்கு அருள் தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் கொடுத்திருக்கிற குழந்தைகளை உமக்குரியவர்களாக, திருச்சபையின் நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய பொறுப்புணர்வோடு உணர்ந்து, சூசியப்பரை போல
உழைக்கக்கூடிய அருளை பெற்றோருக்கு தந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையது மானிப்பலி எல்லாம் அல்ல தந்தையா இறைவன் கேட்டதாம்படி மன்றாடுங்கள். இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாக இறைவா, புனித யோசிப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளின் கண்ணோக்கி அருளும். இவ்வாறுமை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாய் இருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசிப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்று வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி ஆக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தி அருந்தி இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர் கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை மீட்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மூக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் துருமு நின்று உமக்கு ஊழியும் பெரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என எம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு ஆவையை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்கயனாஸ் இனிய ஆயர்கள், குடிமறை மாவட்ட ஆயர்களை நினைத்துக்கொள் ஜெபியுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவருடன் துரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நினைவு கொண்டிருளும். கண்களை மூடி இறந்த அனைவருக்கா ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இரக்கத்தோடு நினைவுக்குதும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்விலையில முக்குந்தவராய்ந்தோர், எங்கள் பாதுகாவலியாகிய புனித சலைத் மாதா, உங்கள் பாதுகாவல் நினைத்துக் கொள்ளுங்கள். மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தது வரமரளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவிய நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்னி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கு பேரின்பத்துக்காம் மீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்து கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தெல்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்கள் அனைத்து போக்கினவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, உம் ஒரே திருமகனின் உண்மையான இறைத்தன்மையை புனித இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசிப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாமும் அன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து கரோனா நோயிலிருந்து காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மரியே வாழ்க. அருள் நிறைந்த தந்தைக்கு மகனுக்கு தூயாவியாருக்கு மகிமை உண்டாவதாக. புனித சூசியப்பரே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தன் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே